சோஷியல் மீடியாக்களில் ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் அந்த வகையில இது பிரபலங்களோட பதிவு அப்படின்னு சொன்னா அது பலராலும் திரும்பி பார்க்கப்படுது அண்மை காலத்துல பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து கமெண்ட் ஒன்றை போட்டார் எஸ் வி சேகர் இது தொடர்பில் பலதரப்பட்ட சர்ச்சைகள் அதே நேரத்தில் பலதரப்பட்ட போராட்டங்கள் கூட வெடிச்சது தான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணினதை பகிர்ந்தேன் என்று மட்டும் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் தாமரை மலராதா இயன்ற பாஜக கட்சியினர் அதிர்ச்சியில் இருக்கிற நேரத்தில் தமிழகம் பெரியார் மண் என்றும் இங்கு தாமரை ஒருபோதும் மலராது என்றும் திமுக கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் குளம் குட்டைகளில் வேண்டுமானால் தாமரை மலரலாம் தமிழகம் மண்ணில தாமரை மலராது என்று திருமாவளவனும் சொல்லியிருந்தார் ஆனால் இதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களை தோற்கடித்ததன் மூலம் தமிழ்நாட்டுக்கு மத்திய சபையில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்துவிட்டனர் என்றும் தமிழகத்துக்கு மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வருவதிலேயே மிக சிக்கல் ஏற்படும் என்றும் விமர்சித்து வருகிறார்கள் இப்படி விமர்சிப்பவர்களுக்கு மக்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் பதிலடியும் கொடுத்து வர்றாங்க இப்படி வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கிற நிலையில நடிகர் எஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒருவர் தன்னோட தலையில மண்ணை அள்ளிக்கொட்டும் புகைப்படத்தை வெளியிட்டு ஓ இதுதான் தமிழ் மண்ணா என்று துவங்கி தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு பல விளக்கங்கள் கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இழிவுபடுத்திட்டு வர்றதா நெட்டிஷன்கள் பலரும் தங்களுடைய அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ் வி சேகரின் அந்த பதிவுக்கு கீழே வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகளால் மக்களும் அவரை விமர்சிச்சுட்டு வாராங்க இது தொடர்பில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க